குஜராத் மாநிலத்தில் இந்திய கடலோர காவல்படை மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு படையினர் இணைந்து ஜக்காவ் கடலோர பகுதியில் கூட்டாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஜக்காவ் கடலோர பகுதியில் இருந்து 33 கடல் மைல் தொலைவில் பாகிஸ்தானிய படகு ஒன்று இந்திய நீர்வழி பகுதிக்குள் 6 கிலோமீட்டர் வரை நுழைந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்தவர்கள் 2 அதிரடி விரைவு படகுகளில் துரத்திச் சென்று தடுத்து சோதனையிட்டதில் 40 கிலோ எடை கொண்ட 200 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானிய படகை பறிமுதல் செய்த படையினர் அதனை ஜகாவ் பகுதிக்கு கொண்டு சென்றுள்ளனர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூரில் உள்ள தனியார் ஏடிஎம் மையத்தில் மத்திய அரசின் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் மற்றும் பாரம்பரிய நினைவு சின்னங்கள் ஓவியமாக வரையப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஏடிஎம் மையத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தஞ்சை பெரிய கோயிலின் ஓவியங்கள், தலையாட்டி பொம்மை, கலைநயமிக்க சிற்பங்கள் ஆகியவை தத்ரூபமாக ஏடிஎம் மையத்தின் அறை முழுவதும் வரையப்பட்டுள்ளதை பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர். அறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்க மைதானத்தில் சைக்கிள் போட்டியை மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வயது வாரியாக ஆண் பெண் என 6 பிரிவுகளின் 10, 15, 20 கிலோமீட்டர் அளவிற்கு சைக்கிள் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 10 இடங்களை பிடித்த 60 மாணவ மாணவிகள் வெற்றியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காற்று மாசுபாட்டை குறைக்க வலியுறுத்தி தூத்துக்குடியில் மாநகராட்சி, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை, தேசிய பசுமைப்படை, தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், எரிபொருள் பயன்பாட்டை குறைப்போம், பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்ப்போம், மரம் நடுவோம், மழை பெறுவோம் போன்ற பதாகைகளை மாணவ மாணவிகள் ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணியாக சென்றனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள முல்லை பெரியாற்றின் 0 பாயிண்டிலிருந்து 18ஆம் கால்வாய்க்கு மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். வினாடிக்கு 98 கன அடி வீதம், 30 நாட்களுக்கு 255 மில்லி கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதேபோல் பி டி ராஜன் தந்தை பெரியார் கால்வாயில் இருந்தும் வினாடிக்கு 100 கன அடி வீதம் முல்லை பெரியாற்றில் இருந்து ஆட்சியர் தண்ணீர் திறந்து வைத்தார். இன்று முதல் 120 நாட்களுக்கு 1037 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்படுவதால் தேனி உத்தமபாளையம் தாலுகாக்களில் 5146 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும்.